Sinaya, banyak saya orang itu, pun ada yang itu beri pelajaran orang itu. தடுத்து தாக்கி அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் நல்ல ஜோரா கிளப் பண்ணுங்க கடகட சைட்ல இருக்க புட்டிசுங்களா பரவாயில்ல உங்களுக்கு அவங்க தட்டு மேல ஜோரா கடகட கடகட பாருங்க இப்பெல்லாம் வெயிலும் பார்க்காம அவங்க எதிர்பார்க்கறதே மெயின் வந்து உங்களுடைய கரகோசம் தான் கரகோசம் எந்த லெவலுக்கு இருக்கமான விஷயம் கிடையாது சாதாரணமா ஒரு சின்ன ஒரு கம்பி நம்ம மேல பட்டுட்டாங்க முகத்துல எங்க பட்டாலும் தெரியுதாங்க அது அப்படியே அறுத்து துண்டா எடுத்துரும் அப்படி இருக்கும் பொழுது தான் உயிரை துச்சமான நினைச்சு இந்த விழா திறக்கிறதுக்காண்டி ஒரு அதிபயங்கரமா வீரர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தனி மார்க் அதுவே வந்து ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வாங்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா நல்ல ஜோரா கிளாம் பண்ணுங்க வாழை வெட்டு குத்து எப்படி கிடைக்கணும் இதுல வந்து ஸ்டெப் இமேஜினேஷன்ல பண்றாரு பாருங்க மாரிப்ப மாஸ்டர் சும்மா சொல்லக்கூடாதுங்க பண்ண லெவலுக்கு நம்ம எப்படி சுத்திரமா கால் எடுத்து வைக்கிறோமோ உடம்புல சிக்காம ரெண்டு பேரும் எப்படி பிரிஞ்சு விளாடுறாங்க பாருங்க ஆண் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் சர்வதேச போதை மருந்து தவறான பயன்பாடு மற்றும் கடத்துதலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு நாளாக அனுசரிக்க அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை நம் மாவட்டத்திலும் சிறப்பாக வகையிலே இன்றைய தினம் நடத்தி காட்டியிருக்கின்ற கலால் தாசில்தார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்திருக்கின்ற அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் அவர்களே நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து குறுகிய காலகட்டத்திலே சிறப்பான வகையிலே நடத்தி கொடுத்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் ஆஷா மற்றும் ஆபீசர்ஸ் கிளப்பினுடைய நிர்வாகிகளே மற்றும் விளம்பம் ஒயிலாட்டம் சுருள் வாழ் அனைத்து பயிற்சிகளையும் குழந்தைகளுக்கு திறம்பட வழங்கி வருகின்ற நமது முன்னணி பயிற்சியாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக முதல்கண் எனது காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் போதை மருந்து தவறான வகையிலே பயன்படுத்துவதும் அது கடத்தப்படுவதுமான செயல்கள் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடற்கரை பகுதியாக இருப்பதனால் நமது மாவட்டத்தில் அடிக்கடி அந்த
நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தூத்துக்குடியிலே சிறப்பாக நடத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த போதை மருந்து தவறான பயன்பாட்டு என்பதை விளையும் பயிர் முறையிலே என்பது போல் மிகச் சிறப்பாக இந்த வயதிலும் ஞாயிற்றுக்கிழமையில் கூட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வீட்டில் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நமது குழந்தைகள் மிகவும் ஆர்வத்துடன் வந்து இந்த தற்காப்பு கலைகளை ஆர்வமுடன் பயந்து வருவதை நினைத்தால் மிகவும் பெருமையாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.